ஈரோடு அருகே தரைப்பாலம் கட்டும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் குறித்து எச்சரிக்கை பலகை அமைக்காததால் நாள்தோறும் 10க்கும் மேற்பட்டோர் விபத்தில் சிக்கி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளங்கோ இணைந்திருக்கிறார். இளங்கோ, எச்சரிக்கை பலகை அமைக்காததால் பொதுமக்கள் சந்திக்கும் சிரமம் பற்றிய விவரங்களை சொல்லுங்க. ஈரோடு அருகே பெரிய சுமூர் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் அந்த பெரிய சேமூர் பகுதியிலிருந்து திண்டல் வரை சுமார் 13க்கும் மேற்பட்ட இடங்களில் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிக்காக பொதுப்பணித்துறையினர் தோண்டப்பட்டது. இந்த நிலையில் முறையான எச்சரிக்கை பலகை அந்த இடத்தில் இல்லாததால் தினந்தோறும் சுமார் 10க்கும் மேற்பட்டவர் படுகாயமடையும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு கூட இருவர் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். பொதுமக்கள் இது குறித்து கூறும்போது அந்த பகுதியில் பொறுப்புணைத்துறை முறையான அறிவிப்பாளர்களை வைத்தால் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட வாய்ப்பில்லை என கூறுகின்றனர். இளங்கோ, மழைக்காலம் தொடங்க இருக்கிறது. இதை சரி செய்யறதுக்கு அரசாங்கம் தரப்புலயும் அதிகாரிகள் தரப்புலயும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரிகள் இது குறித்து கூறும்போது இந்த பகுதியில் சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டது விரைவில் சரி செய்யப்படவும் முறையான அறிவிப்பு வைப்பதாகவும் கூறியிருக்கின்றனர்.